ஹாய், இது சாரா கிருஷ்ண அகாடமி. நாம இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்ல டேர்ம் 1, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போறோம். இதுல வந்து 4 யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4 யூனிட் இருக்கு. என்னென்ன? வரலாறு அப்படின்னா என்ன? அடுத்து வந்து மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள். இந்த 4 யூனிட்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் யூனிட், வரலாறு அப்படின்னா என்ன, அதை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து +1 முடிச்சிட்டோம், 10th ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ நம்ம 6th ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டு, வரலாறு அப்படின்னா என்ன, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸ்கூல்ல இருந்து ஒரு குழந்தை திரும்பி வந்து வீட்டுக்கு வருது. உள்ள வந்த உடனே புக்கு படிச்சுட்டு இருக்கிற அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேக்குது. கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தமிழினுடைய புத்தக பையை வாங்கி வச்சுட்டு அதை வந்து கை கால் முகம் ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா தமிழனுக்கு சிற்றுண்டி கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வகுப்புல என்ன நடந்தது அதை பத்தி கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்னு சொல்றாங்க, இன்னைக்கு என்ன பாடம் படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த குழந்தை சொல்லுது, வரலாறு அம்மா அப்படின்னு சொல்லுது. அப்படியா, நன்று. வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். வரலாற்றுடைய காலம், வரலாற்றுடைய காலம் ஆண்டுகள்ல கணக்கிடப்படுது. கிமு கிபி அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன்னாடி, பொது ஆண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கிறது பாத்திரலாம். வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்ச்சிகளுடைய கால வரிசை பதிவு தான் வரலாறு அப்படிங்கிறது. வரலாறு அப்படின்னா என்னன்னா, கடந்த கால நிகழ்ச்சிகளுடைய கால பதிவு தான் வரலாறு அப்படிங்கிறது. ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அம்மா கிட்ட குழந்தை சொல்லுது, நீங்க வரலாறு குறிச்சு மேலும் சில செய்திகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டேயும் கேக்குது. சொல்றேன், தமிழ்ல முதலில் நான் கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க குழந்தைகிட்ட. அம்மா கேக்குறாங்க, அப்போ குழந்தைகிட்ட கேக்குறாங்க பொழுது, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குது. அப்போ தமிழ் சொல்றாங்க, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உன் அம்மாவுடைய பெயர் திருமதி சுமதி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அப்பாவுடைய பேர் என்னன்னு கேக்குறாங்க, திரு அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கடுத்து அப்பாவுடைய அப்பா பேர் என்னன்னு கேக்கும்பொழுது, அது வந்து தாத்தாவை தானே கேக்குறீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் சிதம்பரம் பேர் சொல்லிடுது. அதுக்கடுத்து சிதம்பரம் தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, கொல்லு தாத்தா அப்படின்ற பாட்டி சொல்லிருக்காங்க, அவருடைய பேரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமா தமிழினி, உன்னுடைய கொல்லு தாத்தாவுடைய பேர் வந்து திரு ராமசாமி. அப்பா ஒரு பழைய கட்டை பேனா வச்சுட்டு இருப்பார் இல்லையா, எங்க தாத்தா பயன்படுத்திய பேனா தெரியுமா அப்படின்னு பெருமையாக இந்த பாக்ஸ்ல இருக்கிறது அப்புறம் பாக்கலாம். பெருமையாக சொல்லிக்கொண்டிருப்பாரு, அது உனக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அடடே ஆமா அம்மா, அப்பாவுடைய மேஜையில் அழகான சிறிய மரப்பெட்டில வச்சிருப்பார் இல்லையா, அதுதானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேக்குது. சரியாக சொன்ன தமிழிசி, அது ஒரு பழமை பேனா, இப்போது அதை வைத்து எழுத முடியாது, ஆனா அப்பா அதை வந்து இன்னும் பத்திரமாக வச்சுட்டு இருக்காரு. அப்பா கிட்ட கேட்டா அந்த பழைய பேனாவை கொண்டு அவருடைய தாத்தா எழுதி வச்சிருக்கிற நாட்குறிப்புகளையும் உனக்கு காட்டுவாரு. இதன் மூலமாக அந்த காலத்துல பெரும்பான்மையாக எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்த போது கூட, உன்னுடைய கொல்லு தாத்தா அவருடைய ஊர்ல எழுத படிக்க தெரிஞ்சவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கறத நம்மால் தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவர் எழுதிய நாட்குறிப்புகளை கொண்டே அந்த ஊர்ல அந்த காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட்புறங்களை வைத்துக் கொண்டே இவ்வளவு செய்திகளும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அம்மா கிட்ட கேக்குது. முடியும் தமிழினி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கருவிகளை கொண்டு அவங்க வாழ்ந்த காலத்தையும் அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து குழந்தை கிட்ட சொல்றாங்க. இந்த பாக்ஸ் இருக்கிறது பாத்திரலாம். வரலாறு அப்படிங்கிற சொல்லு எதுல இருந்து வந்தது அப்படின்னா, இண்டோஸ்டோரியா அப்படிங்கறதுல இருந்து வரலாறு அப்படின்ற சொல் வந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஸ்டோரியா அப்படின்னா என்னன்னா, விசாரிக்கிறது மூலமாக கத்துக்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அடுத்து, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்க்கை முறையாய்
புரிந்து கொள்ற உதவுற பிற சான்றுகள் எது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி அம்மா கிட்ட கேக்குறாங்க. தகவல் இதை பத்தி பாத்துக்கலாம், எந்த பாக்ஸ்ல இருக்குது. நாணவியல் அப்படிங்கிறது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் நாணவியல் அப்படின்றது. நாணவியல் அப்படின்னா என்னன்னா நாணயம் அதனுடைய வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை தான் நாணயவியல் அப்படிங்கிறது. பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கறத மலைப்பாறைகள்லயும் குகை சுவர்கள்லயும் வரையப்பட்டிருக்கிற பழைய ஓவியங்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி சொல்றாங்க. பாறை ஓவியங்களா அதிசயமா இருக்கே அம்மா, எதற்காக அவங்க வந்து பாறைகள் ஓவியம் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி கேக்குறா. வேட்டைக்கு போக இயலாம குகைகள்லயே சிலர் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேட்டைக்கு போறவங்க அங்க நடந்தது என்ன அப்படிங்கறது தங்களோட வர இயலாதவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறதுக்காக பாறைகள்லயும் குகை சுவர்கள்லயும் இந்த மாதிரியான ஓவியங்களை தீட்டி இருக்கலாம். சில நேரங்கள்ல பொழுதுபோக்க கூட வரைஞ்சிருக்கலாம். உண்மைதான் அம்மா, அதனால தானே இன்னும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை ஓரளவு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொண்ணு சொல்றாங்க. நல்லது யாழினி, நல்லது தமிழினி, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறையை கண்டுபிடிச்சதற்கும் இடைப்பட்ட காலம். அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதுற முறையை கண்டுபிடிச்சதற்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்றது. தொல்லியல் அடையாளங்கான கற்கருவிகள், புதைப்படிவங்கள், பாறை ஓவியங்கள் போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தரவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தமிழனே. வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறது. மிக சரி, இந்த காலத்துல எழுதப்பட்ட பதிவுகள் இருக்கு, ஆனா அதுல பொருளை இன்னும் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இப்போ நம்ம நவீன கருவிகளோட மிக பாதுகாப்பா வாழ்றோம், ஆனா வேட்டையாடுதலை தொழிலாக கொண்டிருந்த பழங்கால மனிதர்கள் அந்த மாதிரி பாதுகாப்பான சூழல வாழல. அவங்க வந்து வாழ்ந்து வந்த குகைகளுக்குள்ள கொடிய விலங்குகள் நுழைஞ்சிரும், அதை வந்து எதிர்பாராமல வரும்பொழுது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போறதுண்டு. அதனால அவங்களோட திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூறிய மோப்ப உணர்வுனால விலங்குகளுடைய வருகை தெரிஞ்சுகிட்டு குறைக்கும். இதை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுறதுக்காகவும் வேட்டையாட போகும்பொழுது உடன் அழிச்சிட்டு போவாங்க. இந்த தகவல் பேழை பத்தி பார்க்கலாம். கல்வெட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுகள்ல பதிவு செய்யப்படுகின்ற செய்திகளை வந்து ஆராயறதுக்காக இருக்கிற துறை தான் கல்வெட்டியல் அப்படிங்கிறது. அடுத்து இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தம்மா. தம்மான்ற வேர்டை பத்தி கொடுத்துருக்காங்க. தம்மா அப்படிங்கிறது பிராகிருத சொல்லு. தம்மா அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லு அப்படின்னா பிராகிருத சொல்லு. இது வந்து சமஸ்கிருதத்துல தர்மா அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய பொருள் என்னன்னா அறநெறி. தம்மா அல்லது தர்மா இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அறநெறி. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது நம்ம பார்க்கல இல்லையா, பார்த்துடலாம். இந்த இது என்னென்ன அப்படின்றது எப்படி திருப்பிக்கலாம். தொல்லியல் ஆதாரங்கள் அதை முதல்ல பார்க்கலாம். தொல்லியல் ஆதாரங்கள்ல பானைகள், பழையங்காலத்து பானைகள் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மேல பானைகள், அதுக்கடுத்து பொம்மைகள், அதுக்கடுத்து கருவிகள், அதுக்கடுத்து அணிகலன்கள் இதெல்லாம் இருக்கு. இது வந்து தொல்லியத்தின் பொருட்கள் இது. அடுத்து நாணயங்கள், அந்த காலத்து தொல்பொருளுடைய ஆதாரங்கள் நாணயங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கடுத்து கல்வெட்டுகள், இது வந்து நினைவு சின்னங்கள். கோயில்கள், தஞ்சாவூர் கோயில் பத்தி போட்டிருக்கான், வேலூர் கோயில் பத்தி போட்டிருக்கான், ஜலகம் திருமலை நாயக்கர் மகால் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து மடங்கள், மடங்கள் பேர்ந்த டபாங், இந்த மடங்கள் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து உலோக தூண், இது கோயில் கல்வெட்டுகள். அதுக்கடுத்து பாறை கல்வெட்டுகள், இது எல்லாமே கல்வெட்டுகள்ல வந்துடும். என்னென்ன கல்வெட்டுகள், பாறை கல்வெட்டுகள் இருக்கு, கோயில் சுவர் கல்வெட்டுகள் இருக்கு, உலோகத்தூண் கல்வெட்டுகள் இருக்கு. ஓகே, அடுத்து அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். வலிமை மிக்க பேரரசர் அசோகர், இவரை பத்தி பார்க்கலாம். பண்டைய இந்திய அரசர்கள பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர், இவருடைய ஆட்சியில தான் புத்த மதம் ஆசியால பல்வேறு பகுதிகளுக்கு பரவிச்சு. கலிங்க போருக்கு அப்புறமா பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுக்கிறத கைவிட்டுட்டாரு. அதுக்கப்புறமா புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்பணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு.
பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன் மாதிரியாக இருந்துச்சு. வெற்றிக்கு பின் போரை துரத்த முதல் அரசர் அசோகர் தான். உலகத்திலேயே முதல் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைச்சர் தந்தவர் கூட அசோகர் தான். இன்னைக்கு இன்னும் கூட அவர் வந்து உருவாக்கிய சாலைகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தேசிய கொடியில் இடம்பெற்றிருக்கிற 24 ஆரங்கள் அதாவது சக்கரங்கள் அசோகருடையது தான். நிறுவிய சாரநாத் கட்டுடைய முத்திரையிலிருந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டது தான். இதுல இருந்து அசோகருடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல் வரலாற்றுடைய பக்கங்கள்ல 20வது நூற்றாண்டு வரைக்கும் எல்லாமே போயிடுச்சு. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவங்க வரலாற்று ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகருடைய சிறப்பு பணி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதோட அடிப்படையில சார்லஸ் ஆலன் அப்படின்ற ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரிச்சு தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காரு. அந்த நூல்ல பெயர் அந்த நூலோட பேர் வந்து த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதுக்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகள் மூலமாக அசோகருடைய பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபிலையும் சாரநாத் கல்தூண்லயும் காணப்படுது. இது வந்து அசோகருடைய பெருமையை நமக்கு எடுத்து காட்டுது. இது வந்து சாஞ்சி ஸ்தூபி, இது வந்து சாரநாத். இதன் மூலமா வரலாற்று ஆராய்ச்சிகள் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறத நம்ம உணர முடியுது. வரலாற்று ஆய்வாளர்கள் முயற்சினாலதான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தது. சார்லஸ் ஆலன் பதிவு செஞ்சிருக்கல அப்படின்னா அசோகருடைய வரலாறு மறக்கப்பட்ட வரலாறு தான் மாறி இருக்கும். கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டோர் மற்றும் வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைப்புக்கும் உதவும், பெரிதும் உதவும். வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்றது இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மீள் பார்வை. இந்த லெசன்ல நம்ம என்ன படிச்சோமோ அதுதான் இங்க மீள் பார்வையை கொடுத்துருப்பாங்க. இதுல பாயிண்ட் 1, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களுடைய வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிவங்கள் மற்றும் அகழ்வாழ்வு பொருள்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பழங்கால மனிதர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை வந்து பழக்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. அடுத்து பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு தெரியுது. அடுத்து நமது தேசிய கொடியில இடம்பெற்றிருக்கிற ஆரக்கல் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கல்தூண்ல உள்ள இலட்சணை. இதுவரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.